Hi friends, welcome back to Honeybee World. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா men's grooming tips தாங்க for cabin crew and ground staff. So இந்த grooming steps வந்து நீங்க லாஸ்ட் வர பாருங்க ஏன்னா உங்களுக்கு வேண்டி ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன். So இது வந்து நீங்க இன்டர்வியூ போகும்போது இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. So வாங்க வீடியோக்குள்ள அடி போய் பார்க்கலாம். फर्स्ट पाती हेर स्टैल सो बॉयसो हेर स्टैल एपड़ना और सिंपल पार्टीशन सो सिंपल पार्टीशन नम सिला फॉर्मुला वो हेर स्टैल कुछ साइड पड़ी अब फॉर्मल लुकन सो उ हेर वो जेल वे मरदरा जेल बॉयसो हेरे पाती वटा वटा नहीं अव इतनी वटन वट लुक अंड शैनी लुकन अंदमि नहीं जेल अभी उंग हेर वो कुछ सेट वो அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க ஹேர் பேக் ஹேர்ல வரும். சோ பேக் ஹேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாய்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த நம்ம போட்டிருக்க ஷர்ட்டை விட காலருக்கு மேல வந்து ஹேர் கிடக்கும். சோ அந்த மாதிரி இருக்கவே இருக்க கூடாதுங்க. சோ பேக்ல வந்து நீங்க கொஞ்சம் நல்லாவே ஹேர் கட் பண்ணிக்கோங்க அண்ட் மீடியம் லெவல்ல மட்டும் ஹேர் வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம அந்த நீங்க இப்போ ஷர்ட் இடுறது ஆகட்டும் பிளேசர் இடுறது ஆகட்டும் அது மேல சோ அந்த வந்து காலர் வந்து அது டச் பண்ண கூடாது. சோ அந்த லெவல்ல நீங்க பாத்துக்கணும். And hair cut பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு மெயினாக ஸோ சம் பாய்ஸ் நினைப்பாங்க ஹேர் வந்து ஷார்ட்டாக இருக்கணும் ஃபார்மல் லுக்கில் இருக்கணும்னு நினச்சிட்டு ரொம்பவே ஹேர் கட் பண்ணிடுவாங்க. அதில் வந்து அவங்க ஸ்கல்ஃபே காண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. ஸோ மீடியம் லெவலில் மீடியம் லெவலில் மட்டும் கட் பண்ணணும். ஸ்கல்ஃப் காண்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு மேக்கப் தேவையான்னு கேட்பீங்க. ஸோ மேக்கப் வந்து இம்பார்ட்டண்ட் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லைங்க. ஸோ சொல்லப்போனால் ஒரு 1%னு சொல்லலாம். ஸோ பாய்ஸ் வந்து மெயின்லி வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். கம்பாக்ட் பவுடர்னு சொல்லும்போது நீங்கள் அவ்வளோ யூஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் நீங்கள் ஷேவ் பண்ணும்போது நீங்கள் வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிக்கணும். ஸோ அதான் உங்கள் மெயின் மேக்கப்னே சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு கொஞ்சம் கம்பாக்ட் பவுடர் வேணுமேனா போட்டுக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் கேபின் க்ரூ ஆகட்டும் கிரவுண்ட் ஸ்டாஃப் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கில் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் இது வந்து நீங்கள் மெயினாக நீங்கள் இப்போ இன்டர்வியூ போகும்போது இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு மார்னிங் 10:00 உங்களுக்கு இன்டர்வியூனா எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு 1 hour பிஃபோர் நீங்கள் அங்கே அட்டெண்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா அன்றைக்கி போகிற அன்றைக்கி மார்னிங் மட்டும் நீங்கள் ஷேவ் பண்ணுங்கள். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து டைம் கிடைக்காது மார்னிங் நம்ம எலம்பி ஷேவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஸோ 1 day பிஃபோர் வந்து நைட்டே வந்து ஷேவ் பண்ணிவிட்டு படுத்துருவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து சில பேருக்கு எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ இவ்வளோ ஹவர்ஸ்க்குள்ளாடி வந்து பியர்ஸ் வந்து வளர ஆரம்பிச்சிடும். அண்ட் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கிளியராக வந்து காண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நீங்கள் வந்து மார்னிங் ஒரு 6:00 எழும்பி நீங்கள் அந்த டைமை வந்து நீங்கள் ஷேவ் பண்ணிக்கோங்க நல்லா கிளியராக. அண்ட் நீங்கள் மேக்கப் ஏதாச்சும் தேவைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் பாய்ஸ். நீங்கள் வந்து கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து கம்பாக்ட் பவுடர் அப்ளை பண்ணால் போதும். அண்ட் நீங்கள் வந்து கம்பாக்ட் பவுடர் வந்து கேரி பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு இப்போ பிரேக் இல்லைன்னா உங்கள் டேன் வந்து கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா ஸோ உங்கள் டேன் வர்றதுக்கும் ஒரு 5 minutes முன்னாடி ஜஸ்ட் வாஷ்ரூம் போய் நீங்கள் வந்து லைட்டாக டச்சப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு வந்து ஸ்கின் எப்படி கேர் பண்ணுறது அப்படின்னு ஒரு திங்கிங் இருக்கும். பிகாஸ் கேர்ள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே டிப்ஸ் இருக்குது. ஸோ பாய்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸோட டிப்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதனாலேயே நிறைய பேர் வந்து அவங்க ஸ்கின்னை வந்து பார்க்க மாட்டாங்க. பாய்ஸ்க்கு வந்து நிறையவே பிம்பிள்ஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து லெமன் அண்ட் டொமேட்டோ ஜூஸ் வந்து டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 minutes கழிஞ்சு வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 1 monthly வந்து ஒரு குட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போடும்போது உங்கள் ஃபேஸ் வந்து இச்சிங் எடுக்கும் அண்டு ரொம்ப எரியும். அண்ட் போக போக வந்து அது சரியாக ஆரம்பிச்சிடுங்க. பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு ஸ்கின் கேர்னு சொல்லும்போது க்ளீன்சிங் டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசர் ஸோ இது தாங்க மெயின். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீன்சிங்னா ஃபேஸ் வாஷ் தாங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் 1 day வந்து 2 times வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க மார்னிங் அண்ட் ஈவினிங். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோனிங். டோனிங்க்கு வந்து ரோஸ் வாட்டர் இருக்குல்ல. ஸோ ரோஸ் வாட்டர் யார் வேணுமென்னாலும் யூஸ் பண்ணலாங்க. ஸோ அது ஸ்கின் டோனிங்க்கு வந்து ரொம்பவே நல்லது. ஸோ பாய்ஸ் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் ஆஃப்டர் ஃபேஸ் வாஷிங் ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வந்து ஜஸ்ட்டு டேப் பண்ணிக்கோங்க. ஒரு காட்டன் பவுல் எடுத்து அதில் வந்து கொஞ்சமாக
ரோஸ் வாட்டர் விட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை எடுத்து அப்படியே டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நிவ்யால நிறையவே மாய்ஸ்சரைசர் க்ரீம் இருக்குது, ஸோ நீங்கள் அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருக்கா வந்து கேபின் க்ரூவில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த க்ரூமிங் செக்ஷனில் வந்து உங்களுக்கு ஸ்கின் கேர் பற்றி நிறையவே சொல்லி கொடுப்பாங்க. அதிலே வந்து நீங்கள் இப்போ அவுட்டிங் போகிறீங்கன்னா உங்களுக்கும் வந்து சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா நைட் ஸ்கின் கேர் க்ரீம் அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும், நான் இப்போ ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் என்ன அலோவ் பண்ணுவாங்களான்னு. ஸோ பார்த்தீங்க, ஸோ கொஞ்சம் ஏர்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெக்ஸ் போட்டிருந்தால் அலோவ் பண்ணுவாங்க. பட் கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ மெயின்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வேணும்னா லென்ஸ் போட்டிருக்கலாம். அண்ட் ஷர்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷர்ட் வந்து ஃபார்மல் ஷர்ட்டாக இருக்கணும். ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஃபார்மல் ஷர்ட் தான் இன்டர்வியூ போகணும்னா. பட் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலராக வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே ஃபார்மல் ஷர்ட் போடுறதாகட்டும் ரொம்ப லைட் கலர் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் ஏர்லைன்ஸில் வந்து மெயினாக வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம லுக்கிங் குட்டாக இருக்கணும்னா ரொம்ப லைட் கலர் தாங்க சூஸ் பண்ணணும். லைக் லைட் ஒயிட் அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ. ப்ளூவில் வந்து நீங்கள் டார்க் ப்ளூ எதுவுமே அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டார்க் ப்ளூ யூஸ் பண்ணாமல் லைட் ப்ளூ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா க்ரீனில் லைட் க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஷர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார்மல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மல் ட்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போது டார்க் ப்ளூ ஆகட்டும் அண்ட் டார்க் க்ரே ஆகட்டும் அண்ட் பிளாக் இந்த த்ரீ கலரும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் ரொம்ப பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அது கூட வந்து நீங்கள் பிளேசர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளேசர் வந்து எப்படி இருக்கணும்னா, ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான பிளேசராக இருக்கணும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டார்க் கலர் டார்க் ப்ளூ பேண்டிட்டுருக்கீங்கன்னா ஸோ அந்த கலர் டார்க் ப்ளூ பிளேசர் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டார்க் க்ரே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ட்ரௌசர், ஸோ அது மேட்சாக தான் பிளேசரும் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டை. ஸோ டையோட இது எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ டை வந்து நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதுக்கு வந்து மேட்சிங்கான டை தாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா டை வந்து ட்ரௌசரை டச் ஆகிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் போடக்கூடாதுங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் மேலவே இருக்கணும் கரெக்ட். வந்து அடுத்த மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பெல்ட் ஆகட்டும், உங்கள் வாட்ச் அண்ட் உங்கள் ஷூ, உங்கள் ட்ரௌசர் இதெல்லாமே ஒரு மேட்சிங்காக தாங்க இருக்கணும். ஸோ இப்போ ஷூவோட இது எடுத்தோன்னா பாருங்கள், ஷூ வந்து கலர் வந்து ப்ரௌன் அண்ட் பிளாக் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்மல் ஷூ பிளாக் அண்ட் ப்ரௌன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் பெல்ட் வந்து பிளாக் கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ட்ரௌசர் கலர். நீங்கள் வந்து பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம் ஆர் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பெல்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஃபேன்சி மாதிரி நீங்கள் போடக்கூடாது. பெல்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மலாகிட்டு போடணும், அப்படி பண்ணிக்கணும். அந்த ஹெட் வந்து நார்மலாக இருக்க ஹெட் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ச். வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டார்க் ப்ரௌன் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபார்மல் ஷர்ட் அண்டு ஃபார்மல் ட்ரெஸ் கூட ரொம்பவே மேட்சிங்காக இருக்குங்க. ஸோ நீங்கள் அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம். பர்ஃப்யூம் வந்து இப்போ பர்ஃப்யூம் பற்றி பார்த்தோன்னா, ஸோ பர்ஃப்யூம் வந்து எப்போவுமே வந்து நம்ம லைட்டாக ஒரு கொஞ்சம் மைல்டாய்ட் உள்ள பர்ஃப்யூம்ஸ் தாங்க நீங்கள் இடணும். ஏன்னா ரொம்ப வந்து ரொம்ப ஸ்மெல் எடுக்கிற நீங்கள் பர்ஃப்யூம் இடக்கூடாது. பிகாஸ் அது வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. ஸோ இன்டர்வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைட் பர்ஃப்யூம் வந்து யூஸ் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸும் ஆகட்டும்ங்க, ஸோ மவுத் ஃப்ரெஷ்னர் வந்து கேரி பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மவுத் ஃப்ரெஷ்னர் எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கணும். ஐ மீன் நீங்கள் கேரி பண்ணுற பேக்கில் எப்போவுமே உங்கள் கூட இருக்கணும். ஸோ பாய்ஸோட நெயில்ஸ் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் கேபின் க்ரூஸ் அண்ட் கிரவுண்ட் ஸ்டாஃப் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கணுங்க. ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி இப்போ இன்டர்வியூ போகிறீங்கன்னா, ஸோ ஒன் டே பிஃபோர் வந்து உங்கள் நெயில்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. நெயில்ஸ் வந்து கட் பண்ணி ஷார்ப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ கூட வந்து லென்த்தில் வச்சுருக்க முடியாது. ஸோ இவ்வளோ ஷார்ட் நீங்கள் பண்ணிக்கணும் லைக் திஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்கள் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இது மாதிரி கேபின் க்ரூ ஆகிறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை, ஹனி பீ வூட்.